இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸ், தேர்தல் முடியும் வரை நடவடிக்கை கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவை மீட்காமல் 10 ஆண்டுகளாக மோடி என்ன செய்து கொண்டிருந்தார்? தேர்தலுக்காக தற்போது நாடகம் ஆடுவதாக எதிர்கட்சிகள் கண்டனம். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த மோடி, மீனவர்கள் மீது திடீர் பாசம் ஏன் என ஸ்டாலின் கேள்வி. கூடுதல் ரயில் சேவைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அரக்கோணம் தொகுதி, சோளிங்கருக்கு தனி ரயில் நிலையம் அமைக்க கோரும் வாக்காளர்கள். வணக்கம். வணக்கம். வருமான வரி தொடர்பான விவகாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. 2014-15 தொடங்கி 2020-21 வரையிலான வருமான வரி கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்று காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை 3,500 கோடி ரூபாய் அபராதித்து நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் 2018-19 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதில் 45 நாட்கள் காலதாமதமானதாக கூறி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதுடன் 135 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வருமான வரித்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதி திருமதி பி.வி. நாகரத்னா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது காங்கிரஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி வருமான வரித்துறை சார்பில் 3 நோட்டீஸுகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், 3வது நோட்டீஸ் அண்மையில்தான் கிடைக்கப்பெற்றதாகவும் கூறினார். மக்களவை தேர்தல் நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இதுபோன்ற நடவடிக்கையை வருமான வரித்துறை மூலம் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் வாதிட்டார். தாங்கள் வருவாய் ஈட்டும் நிறுவனம் அல்ல, அரசியல் கட்சி என்று திரு சிங்வி குறிப்பிட்டார். அப்போது வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, மக்களவை தேர்தலின் போது எந்த கட்சிக்கும் நெருக்கடி அளிக்க வருமான வரித்துறை விரும்பவில்லை என்று கூறினார். எனவே காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 3,500 கோடி ரூபாய் அபராதத்தை வசூலிக்க மக்களவைத் தேர்தல் முடியும் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த வழக்கு மீதான விசாரணையை June 2nd ஒத்திவைக்குமாறு திரு துஷார் மேத்தா கேட்டுக்கொண்டார். வருமான வரித்துறை தரப்பு உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை July 24th ஒத்திவைத்தனர். கச்சத்தீவு குறித்து தற்போது பேசும் பிரதமர் திரு மோடி கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கை சீனாவின் பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவின் மீதான இலங்கையின் உரிமையை அங்கீகரிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதனை தேர்தல் பிரச்சாரத்திற்கு கையில் எடுத்துள்ள பிரதமர் திரு மோடி சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில், கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை காங்கிரஸ் பலவீனப்படுத்தி வருவதாகவும், நாட்டின் நலன்களை அந்த கட்சி முற்றிலுமாக புறக்கணித்து வருவதாகவும் கூறியிருந்தார். பிரதமரின் இந்த கருத்துக்கு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரத்தை பாஜகவினர் எழுப்புவதாகவும், பிரதமரின் பொய் புனை சுருட்டுகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்தார். மோடியும் அவருடைய அமைச்சரவையிலே இருக்கிற இதே ஜெய்சங்கர் தானே பல ஆண்டு காலமாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மோடி ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை? கச்சத்தீவை மீட்டுக் கொடுப்பதற்கு, மீனவர்களை மீட்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப. சிதம்பரம் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், 1.9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள கச்சத்தீவை தந்து 600,000 இலங்கை தமிழர்களை மீட்டு சுதந்திரமான புது வாழ்வை இந்திரா காந்தி தந்ததாகவும், ஆனால் பிரதமர் திரு மோடியோ 2,000 சதுர கிலோமீட்டர் இந்திய பரப்பை சீனா அபகரித்துள்ள போதிலும் அவர்களது துருப்புகள் ஏதும் இங்கு இல்லை என்று கூறி சீனாவின் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனா அபகரித்துள்ள இடம் கச்சத்தீவை விட 1,000 மடங்கு பெரியது என்றும், நல்லுணர்வு பரிமாற்றம் வேறு, அபகரிப்பது என்பது வேறு என்றும் அவர் கூறியுள்ளார். திரு மோடியின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி, கச்சத்தீவு குறித்து தற்போது பேசும் பிரதமர் திரு மோடி 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என கேள்வி எழுப்பினார். தேர்தலுக்காகத்தான் கச்சத்தீவு பிரச்சனையை திரு மோடி கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், இதுகுறித்து கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் வாய் திறக்காதது ஏன் என வினவியுள்ளார். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த பிரதமர் திரு மோடி தேர்தலுக்காக திடீர் மீனவ பாச நாடகத்தை அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பித் தருவது ஏன் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புவதாக கூறியுள்ளார். 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் என்றும், 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா என்று மக்கள் கேள்வி கேட்பதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரதமர் விடையளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பத்திரிகை ஒன்றிற்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ள திரு ஸ்டாலின், மதச்சார்பற்ற கட்சிகள் பிரிந்து இருப்பதால் தான் பாஜக கடந்த காலங்களில் வெற்றி பெற்றதாக கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் உள்ளதைப் போல நாடு முழுமைக்கும் மதச்சார்பற்ற கட்சிகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பாஜகவை எதிர்க்கும் சில கட்சிகளுக்கு காங்கிரசுடன் சேர்வதில் சில நெருடல்கள் இருந்ததாகவும், மாநில அளவிலான பிரச்சினைகளான அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒற்றை சிந்தனையுடன் ஓர் அணியை உருவாக்க வேண்டும் என்பதை 1.5 ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்ததாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். பீகாரில் திரு நிதிஷ்குமார் இல்லாமலேயே வலுவான கூட்டணி அமைந்துள்ளதாகவும், மேற்கு வங்கத்தில் செல்வி மம்தா பானர்ஜியின் வெற்றி இந்தியா கூட்டணியின் வெற்றிதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2004 ஆம் ஆண்டு இந்தியா ஒளிர்கிறது என்ற முழக்கத்துடன் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிதான் அமையும் என்று கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில், திமுக பங்கேற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், அதுபோலவே தற்போதும் நடக்கலாம் என தெரிவித்துள்ளார். தலைநகர் சென்னையை ஒட்டியுள்ள அரக்கோணம் தொகுதி போதிய ரயில் சேவைகள் இல்லாமல் நீண்ட காலமாக தவித்து வருவதால் இந்த தேர்தலில் அப்பிரச்சினை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை மையமாக கொண்டுள்ள அரக்கோணம் தொகுதி திப்பு சுல்தானின் படைகள் ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்ட இடமாகும். 6 ஊர்களை இணைக்கும் 6 கோணம் என்பதே அரக்கோணம் என்றானதாக சொல்லப்படுவதுண்டு. பாம்பன் பாலம் கட்ட இரும்பு தளவாடங்கள் உருவாக்கி கொடுத்த தேசிய பொறியியல் தொழிற்சாலை, INS ராஜாளி விமான தளம், தென்னிந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து நடந்த வாலாஜா ரோடு ரயில் நிலையம், ராணிப்பேட்டை பெல் தொழிற்சாலை, சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில், அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயில், பாலாறு மற்றும் கொசஸ்தலையாறு, சென்னைக்கு தினந்தோறும் ரயில்களில் படையெடுக்கும் ஏராளமான ஊழியர்கள் என அரக்கோணத்தின் தனி அடையாளங்கள் அதிகம். நெமிலி, பணப்பாக்கம், திருத்தணி பகுதிகளில் அதிகமாக உள்ள நெசவாளர்கள் GST வரி விதிப்பை ரத்து செய்து ஜவுளி பூங்கா அமைத்து தர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். மும்பை, திருவனந்தபுரம், பெங்களூரு, மதுரை, சென்னை, திருப்பதி என 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சதாப்தி போன்ற அதிவிரைவு ரயில்கள் எதுவும் நிற்பதில்லை என்பது ஆச்சரியம் அளிக்கும் யதார்த்தம். காட்பாடிக்கோ சென்னைக்கோ சென்றே சதாப்தி வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்க வேண்டிய நிலையை மாற்ற வேண்டும் என்கிறார்கள் தொகுதி மக்கள். அரக்கோணம் தேசிய பொறியியல் தொழிற்சாலையில் புதிய ஆட்களை சேர்ப்பது குறைந்து வரும் நிலையில் அது மூடப்பட்டு விடுமோ என்ற அச்சம் தொழிலாளர்களிடம் தொடர்கிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சோளிங்கருக்கு என தனி ரயில் நிலையம் அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை போடவும் மத்திய அரசு உதவ வேண்டும் என்பது அரக்கோணம் வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு. கிடப்பில் உள்ள நகரி திண்டிவனம் ரயில் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார்கள் அவர்கள். பெரும்பாலானோர் வேலைக்காக சென்னையை நம்பியுள்ளதால் 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் தேவை என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ளது. அரக்கோணம் காட்பாடு இடையிலான 3வது மற்றும் 4வது ரயில் பாதை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும், ராணிப்பேட்டையில் பாலாற்றில் கலக்கும் குரோமிய கழிவுகளை போர்க்கால வேகத்தில் அகற்ற வேண்டும் ஆகிய கோரிக்கைகளும் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். இங்கு அரக்கோணம் தனித்தொகுதி, சோளிங்கர், திருத்தணி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, காட்பாடு என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 756,194 பேரும் பெண் வாக்காளர்கள் 797,632 பேரும் என மொத்தம் 15,53,989 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் 5 முறையும் திமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 2 முறையும் பாமக தமாக தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன், அதிமுக சார்பில் AL விஜயன், பாஜக கூட்டணியில் பாமக வழக்கறிஞர் பாலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் களம் சூடேறியுள்ள நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் MP-யை தேர்வு செய்யும் முனைப்புடன் தேர்தல் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அரக்கோணம் தொகுதி வாக்காளர்கள். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்கள் வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அமைச்சர் திரு உதயநிதி, பிரதமர் திரு மோடிக்கு மீனவர் பிரச்சினை முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை வரை 10 கேள்விகளை எக்ஸ் பதிவில் முன்வைத்துள்ளார். 2 கோடி வேலைவாய்ப்பு தருகிறேன் என்று கூறிய வாக்குறுதி என்னவானது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தேர்தலுக்காக பலமுறை தமிழகத்திற்கு வரும் பிரதமர் கஜா மிக்ஜாம் புயல் பாதிப்பு ஏற்பட்ட போது ஏன் வரவில்லை என்று வினவியுள்ளார். அதானி நலனுக்காக நாடு நாடாக சுற்றும் பிரதமர் தமிழக மீனவர்களுக்காக எத்தனை முறை இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பன உள்ளிட்ட 10 கேள்விகளை அடுக்கடுக்காக திரு உதயநிதி எழுப்பியுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலையில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு அருண் நேருவுக்கு ஆதரவாக அவரது தந்தையும் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு கே என் நேரு தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். கோவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் மணல் தோட்டம், ராஜவீதி, கோபால்சாமி கோயில் உள்ளிட்ட இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு வெங்கடேசனுக்கு ஆதரவாக நடிகை ரோகிணி ஜெய்ஹிந்த்புரத்தில் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கின்ற உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காகவும் எளிய மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். செம்பனார் கோவிலில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி சுதா, மக்களை நம்பி தேர்தலை சந்திப்பதாகவும் தமக்கு குடும்பம் இல்லை என்றும் கனத்த குரலில் பேசினார். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் திரு பார்த்தசாரதி புளியந்தோப்பு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் நகராட்சி பூங்கா மற்றும் கல்லூரி சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த அந்த தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு விஜய பிரபாகரன், தமது தந்தை விஜயகாந்தின் கனவுகளை நிறைவேற்ற வாய்ப்பு வழங்குமாறு வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்த நடிகை விந்தியா, பாஜக கூட்டணியில் சுயநலத்திற்காக திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு டி டி வி தினகரனும் சேர்ந்துள்ளதாக சாடினார். மருதமலை அடிவாரத்தில் பிரச்சாரம் செய்த பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலை, அடுத்த 5 ஆண்டுகளில் பிரதமர் திரு மோடி சவாலான முடிவுகளை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், தனித்து விடப்பட்ட விரக்தியில் எடப்பாடி திரு பழனிசாமி பாஜகவை விமர்சிப்பதாக கூறினார். தருமபுரியில் களமிறங்கியுள்ள பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி வீதி வீதியாக நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்களவைத் தேர்தல் காரணமாக கட்டண உயர்வு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி 1992 போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் 1 தேதியும், 2008 போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் 1 தேதியும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் 31 நள்ளிரவு 12 மணி முதல் சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் செங்கல்பட்டு அருகே பரனூர், மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர், திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கள்ளக்குடி உள்ளிட்ட 29 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வர இருந்தது. ஆனால் மக்களவைத் தேர்தல் காரணமாக சுங்க கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது மகிழ்ச்சி அளித்தாலும், 2019 காலாவதியாகிவிட்ட பரனூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர். இப்போ எலெக்ஷன் ஒரு வாரம்ன்றதுனால இப்போ வந்து இதை நிப்பாட்டிட்டுறாங்க, தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து மறுபடியும் நிரந்தரமாக வந்து டோல்கேட்டே 1 ரூபா கூட ஏற்றக்கூடாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டோல்கேட் வந்து எடுத்துருங்க. எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை வாகனங்கள் பெருத்த வண்ணம் தான் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் கூடும் பொழுது சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இது போன்ற விதிகளை எல்லாம் இவர்கள் பின்பற்றுவதில்லை. சுங்க கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்தி வரும் நிலையில் சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். சென்னையில் இருந்து கன்னியாகுமரி செல்ல 5000 ரூபாய் வரை சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 30 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. 1960 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் இன்று முதல் 1930 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏதும் இல்லை.
மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை வரும் 15 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து திகார் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். 5 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் இன்று நிறைவடைந்ததால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட திரு கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கோஷ்டி பூசல் காரணமாக பாஜக வேட்பாளர்களுக்கு சொந்த கட்சியினரே எதிர்ப்பு தெரிவிப்பதால் டெல்லி தலைமை அதிர்ச்சியடைந்துள்ளது. அம்ரேலி மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு பாரத் சுதாரியாவுக்கு அத்தொகுதியின் தற்போதைய எம்பி திரு கரண் கச்சாடியா தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து பாஜக மேலிடம் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். எதிர்ப்பு காரணமாக சபர்கந்தா வதோதரா தொகுதி பாஜக வேட்பாளர்கள் மாற்றப்பட்ட நிலையில் சத்திரியர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய ராஜ்கோட் பாஜக வேட்பாளர் பர்ஷோத்தம் ரூபாலாவை மாற்ற வேண்டுமென கர்சேனா அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 363 புள்ளிகள் உயர்ந்து 74,014 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணிப்பி 135 புள்ளிகள் உயர்ந்து 22,462 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 51,640 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,455 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 60 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 81 ரூபாய் 60 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வருமான வரி தொடர்பான விவகாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. கச்சத்தீவு குறித்து தற்போது பேசும் பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த பிரதமர் மோடி தேர்தலுக்காக திடீர் மீனவ பாச நாடகத்தை அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.